தற்போது அண்மை செய்தி, திருப்பதி தேவஸ்தானத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேற்று மதத்தினரை வேறு பணிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களில் வேற்று மதத்தினரை வேறு பணிகளுக்கு மாற்ற முடிவெடுத்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அறங்காவலர் குழு கூட்டம் இன்று காலை தலைவர் பி ஆர் நாயுடு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு தற்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பி ஆர் நாயுடு, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து வேற்று இந்து மதத்தை தவிர்த்த வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் பலர் பணிபுரிகின்றனர். இது குறித்து யார் யார்கள் உள்ளார்கள் என்ற பட்டியல் வந்து தயார் செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த ஊழியர்கள் அனைவரையும் அழைத்து நேரடியாக அழைத்து அவர்கள் விருப்பப்பட்டால் விஆர்எஸ் வழங்கி அவர்களை விருப்ப ஓய்வின் கீழ் அவர்களை அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அப்படி விருப்பம் இல்லாத ஊழியர்களை வந்து நேரடியாக அவர்களுக்கு வந்து அரசிடம் பேசி அரசு துறைகளில் அவர்களை வந்து வேறு பணிகளுக்கு மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பி ஆர் நாயுடு தெரிவித்துள்ளார். மேலும் திருப்பதியில் அழிப்பிரி மலை அடிவாரத்தில் உள்ள அழிப்பிரியில் வந்து 20 ஏக்கர் நிலம் வந்து வனத்திற்கு சொந்தமான இடத்தை கடந்த ஆட்சியில் வந்து தேவலோகம் என்ற பெயரில் வந்து ஆன்மீக பொழுதுபோக்கு பூங்காவிற்காக இடம் ஒதுக்கப்பட்டது. இந்த இடத்தில் கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த போது நட்சத்திர ஓட்டல் கட்டுவதற்காக மும்தாஜ் என்ற நிறுவன தனியார் நட்சத்திர ஓட்டல் அமைப்பதற்காக வந்து அங்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த இடத்திலேயும் இந்த அனுமதியும் ரத்து செய்து இங்கு வந்து மலையடிவாரத்திலே இந்துக்களுக்கு உண்டான இடம் இது. இங்கு வேற்று மதத்தை சேர்ந்த ஒரு நட்சத்திர ஓட்டல் ஆரம்பித்தால் அது வேறு விதமான சர்ச்சையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், எனவே அந்த ஓட்டலுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை வந்து முற்றிலும் வனத்துறை வந்து ரத்து செய்து அந்த இடத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் என்று அரசுக்கு வந்து பரிந்துரை செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.